ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால், பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வயது வரைக்கும் குழந்தைகள் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க ஒரு நாளைக்குன்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாச்சு தூங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு 8 மணி நேரம்னா இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக பிறந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களோட 24 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் வந்து அவங்க தூங்குறதுக்கு செலவிடுவாங்க பிறந்த குழந்தைங்க. அப்படி பார்த்திங்கன்னா 20-22 மணி நேரம் கூட சில குழந்தைங்கள் ஒரு நாளைக்கு தூங்கும். இது வந்து பிறந்த அந்த 1 மாதம் 1-2 மாதம் வரைக்கும் கூட சில குழந்தைங்கள் இப்படி தான் தூங்கிட்டே இருப்பாங்க. 2 மாதத்துக்கப்புறம் அடுத்தடுத்து வர மாதங்களில் வந்து அவங்களோட தூங்குகிற நேரன்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 16-17 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குற மாதிரி வரும். இது வந்து 1 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 16-18 மணி நேரம் தான் ஒரு நாளில் வந்து அவங்க தூங்குவாங்க. இது வந்து நைட்டு டைமையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் சில குழந்தைங்க வந்து டே டைமில் நல்லா தூங்கிட்டு நைட்டில் வந்து முழிச்சிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்க பகல்லையும் தூங்கும், நைட்டும் தூங்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது. எப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து பகலையும் இரவையும் எப்படி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுனா, எப்படி அவங்களுக்கு டே டைமில் முடிச்சுட்ருக்கணும், நைட்டில் வந்து தூங்குறதுக்கு அவங்கள அதிகமாக பழக்கப்படுத்துறதுனா, மோஸ்ட்லி பகல் டைமில் குழந்தைங்களை தூங்க வைக்கும்போது நல்ல வெளிச்சமான இடத்துல தூங்க வைங்க. அது வந்து உங்களோட ரூமில், நீங்கள் பெட்ரூமில் படுக்க வைக்கிறீங்கன்னா ஜன்னல் கர்டன்ஸ்லாம் இருந்தால் கர்டன்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நல்ல வெளிச்சமாக இருக்க மாதிரி தூங்க பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வெளிச்சத்தில் அவங்க வந்து குறைவான நேரம் வந்து பகல் டைமில் தூங்குவாங்க. அடுத்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து 0 வாட்ச் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருட்டான இடத்துல குழந்தைங்களை வந்து தூங்க பழகப்படுத்துங்க. டிவி எந்த வால்யூம் எக்ஸ்ட்ரா வால்யூம்ஸ் எதுவுமே கேட்காம சத்தமே இல்லாத இடத்துல வந்து குழந்தைய வந்து தூங்க வைங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து பகலுக்கும் இரவுக்கும் வந்து அவங்க வித்தியாசம் சீக்கிரமாக தெரிஞ்சுப்பாங்க. சீக்கிரமாகவே குழந்தைங்க பழகிப்பாங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பகலில் வந்து வெளிச்சமான இடத்துல, இரவில் சாயங்கால டைமில் வந்து கொஞ்சம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாகவே கற்றுப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வந்து பகல் டைமில் வந்து நல்லா தூங்குவாங்க. நீங்கள் வந்து சில பேர் வந்து பகலில் என்னால் குழந்தைங்க தூங்கினாதான் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு குழந்தைங்கள ரொம்ப நேரம் தூங்க வச்சுன்னா நைட்டில் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நைட்டில் உங்களோட தூக்கமும் கெட்டு போயிடும். ஸோ இதனால் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து நைட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இரவு நேரத்தில் அதிகமாக தூங்குறத வந்து நீங்கள் பழகப்படுத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வயல்நாடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.